பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள். 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. கடந்த நிகழ்ச்சியில வந்து முடக்கு தோஷத்தை பத்தி ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முடக்கு தோஷம் அப்படின்னா அடிப்படையான ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி ஒரு தோஷம் இருக்குனே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அந்த பிரச்சனையில இருப்பாங்க, ஆனா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா ஜோதிட பாஷையில இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். மாந்தி அப்படின்னா என்ன? ரொம்ப சந்தோஷங்க. மாந்திங்கிற ஒரு கிரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மாந்தி அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல சித்தர்கள் பாருங்க, சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாயினா கூட பிறந்த சகோதரர்கள், புதன்னா தாய் மாமன், குருன்னா குழந்தை பெரியோர்கள், சுக்கரன்னா மனைவி, மூத்த சகோதரி அத்தை, இதெல்லாம் சுக்கரன், சனினா சித்தப்பா, ராகுன்னா பாட்டை, கேதுன்னா பாட்டி. மாந்தினா சூரியனுடைய மகன் சனி, சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி. ஓஹோ. சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் மாந்தி. அந்த மாந்திக்கு ஆதி காலத்துல வந்து குளுகைன்னு பேரு, குளிகன். கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணீங்கன்னா குளிகன்னு போட்டிருப்பாங்க. சில சாப்ட்வேர்ல மாந்தினே கொடுத்துருப்பாங்க, சில சாப்ட்வேர்ல குளிகன்னு போட்டிருப்பாங்க. அந்த குளிகனுங்கிறது வந்து அப்போ 9 கிரகத்தோட மாந்தி 1, 10, லக்கணம் 1, 11. சரி, அப்போ மொத்தமே பாருங்க அந்த காலத்தில் 12 கட்டம்தான் இருக்குது. 11 கட்டம் நிறைவாக வச்சிருக்காங்க. அந்த 1 கட்டம் ஒரு கர்மாவை அனுபவித்தா ஆகணுங்கிறது ஆதி காலத்திலே இருந்திருக்கு. மொத்தம் இருக்கிறது 12 கட்டம், 9 கிரகம், லக்கணம் 1 பிறக்குது 10, பேரன் 1, சூரியனுடைய பேர மாந்தி, அப்போ 11 ஆயிருச்சு. 1 கட்டம் ஆல்ரெடி அது எம்டியா இருக்கும். அப்ப எல்லாம் நிறைவாகாது. நம்மளே ஒரு பூர்த்தி ஆக முடியாது. அப்ப இறை தேடுதல் எத்தனையோ இருக்கலாம் இல்லைங்களா. இந்த உலகத்துக்காக என்ன வேணா தேடலாம், ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கர்மா ஒரு ரகசியமா புதஞ்சிருக்கும். அதை தேடுறக்காக அந்த ஒரு கட்டத்தை கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 12 கிரகத்தை படைச்சிருக்கலாம், 27 லட்சத்துக்கு 54 வச்சிருக்கலாம், 60 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு பஞ்சாங்கம் கொடுத்துருக்கலாம். எல்லாமே ஆதி காலத்துல சித்தர்கள் வந்து கரெக்டா கணக்கு போட்டு அந்த வேலை செய்யறாங்க. அப்போ அந்த காலத்துல குழுகன் என்ன வீடு குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க. குழுகன் என்ன வீடு குட்டிச்சவர் அப்படின்னா குழுகனுக்கு பேர் தான் மாந்தின்னு சொல்லிட்டுங்களா. அது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டு அது கெடுக்குமா. ஆமா. அப்ப லக்கணத்துல மாந்தினா யாரு பயப்பட வேண்டியது இல்லைங்க. முதல்ல அதனுடைய கர்மம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதனுடைய தாக்கம் நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா இதைய பத்தி நாங்க ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குலவம்சம், சரி, ஒரு 30 வருஷமா நானே ஜோசியம் பார்க்குறேன். என்னுடைய அப்பா 60 ஆண்டு காலம் ஃபுல்லா ஜாதகம் பார்த்தார். அதுக்கு பின்னாடி என்னுடைய தாத்தா 97 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்ப அதுலேயே ஒரு 100, இதுல ஒரு 60, 160, என்னோடது 30, 190. அவங்களோட தாத்தா 120 வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக தவம் பண்ணி ஜீவ சம்மதி ஆயிருக்காரு. அவங்க ஒரு 100 வருஷம் பார்த்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தலைமுறைய ஒரு 300 வருஷம் கணக்குல வருது. அப்ப அந்த மாந்தி கணிதத்தை பஞ்சாங்கம் எழுதும் போதே, 9 கிரகத்தை அடைக்கும் போதே, மாந்தி லக்கணம் எல்லாம் போட்டுத்தான் ஆதி காலத்துல தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் எல்லாம் போட்டு சாதக அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ஜோதிடத்தை படிச்சு இன்னென்ன தோஷத்துக்கு இன்னென்ன பரிகாரங்கள் பண்ணி நீங்க வாழையடி வாழைய நல்லா இருக்கும்னு வாழ்த்தி தான் ஜாதகத்தவே கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு 4 தலைமுறைக்குள்ள 300 வருஷம் இருக்குதுங்க. இப்ப எங்க தலைமுறை எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்க ஒரு வள்ளுவர் குல வம்சமா இருக்கனால 7 தலைமுறையா இந்த பாரம்பரிய தொழிலை வச்சுதான் எத்தனையோ மக்களை வந்து வாழ வச்ச இந்த குலகோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். யூடியூப் சேனல்ல எங்களுடைய இனம் வள்ளுவருடைய வம்சாவளியா இருக்கிறதுனால அந்த திரு வள்ளுவர் அப்படிங்கிறத அந்த முன்னோர்கள் எழுத்தாணி ஏடும் வச்சு ஆதி காலத்துல பனையோலையில எழுதி பனை 1000 பறவை 1000 பறவை கொல்லாம இருந்தா அது 1000 ஆண்டு காலம் அது உலகத்துல நல்லா வாழுமா. பனையை அறுக்காம இருந்தீங்கன்னா அது 1000 வருஷத்துக்கு அந்த ஓலை எத்து போகாதான். அதான் பனை 1000 பறவை 1000. ஒரு பறவை வந்து மூலிகை தானே சாப்பிடுது, நம்மளை மாதிரி என்ன சாப்பிடுது? ஒன்றும் சாப்பிடாது. அது அழகான ஒரு மூலிகை எடுத்து ஒரு ஒன்று எடுத்ததுன்னா
ஒரு நாள் பூரா ஜீரணமாக வரைக்கும் ஒன்றுதான் எடுத்துக்குது, எல்லா நேரம் அது பண்ணுறது இல்லை, அது விளையாண்டுட்டு இருக்கும், அது மூலிகை தான் சாப்பிடுது. அப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்த்தது பறவைகளை வச்சு தான். ஓ, இந்த மூலிகை ஒன்று சாப்பிட்டாங்கன்னா ஒரு குறுமுளகவே நீங்கள் காலையில் வாயில் போட்டுக்குங்க, சரி, பொழுது வரைக்கும் பசியாகாது. என்னங்கம்மா ஒரு குறுமிளகு தெரியும் இல்லைங்களா? வால் மிளகு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த குறுமிளகு எடுத்து சாப்பிடுவாங்களாம். அப்போ அது என்னங்க, ஒரு நாள் பூராமே நீங்கள் வாட்டுக்கு வந்தால் வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியே இருக்கும், தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கும், நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஒரு மிளகுக்கு அவ்வளோ. அப்போ அந்த தியான நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே பசிக்கீன்னு சொல்லி போட்டு தியானத்தை கட் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு மிளகை போட்டு உட்காந்து ஒரு தியானம் பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தை விஞ்ஞானத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு ஓலையில் எழுதிடுவாங்க. ஓ, அப்படி வந்ததான் மாந்தி. இதெல்லாம் அடிப்படையிலேருந்து கிடச்சது ரூலுங்க. இப்போ நம்ம 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் இருந்ததுனால இந்த விஷயத்தை அப்படியே சுட சுட எடுத்து மக்களுக்கு அப்படியே கொடுக்கணும். அதுக்காகத்தான நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இதை சொல்லாமல் போயிட்டாங்கன்னு வைங்க, சொல்லாத காதல் செல்லாமலே போயிருமா? மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்க இவங்களை விரும்புகிறதும் அவங்க விரும்புகிறதும் யாருக்கு தெரிய போதும்? அதுபோல் இதை சொன்னா தான் இந்த உலகத்துக்கு அது போய் சேரும். அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி என்பது அவங்களுடைய மூதாதிகள் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க. முதல்ல இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த காணாமல் போனவர் இந்த குடும்பத்துக்காக அந்த காலத்தில் ரொம்ப பாசமாக பழகுவாங்க. சரி, அப்போல்லாம் பாசமாக இருப்பாங்க. ஒரு ஒரு பேரம்பேத்தி வந்து எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது, போய் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அவங்களோட வீட்டு குடும்பத்துக்கே ஒரே பெட்ஷீட்டு போர்வதாக இருக்கும். ஒன்றில் இழுத்து தூங்கினாங்கன்னா 10 பேர் ஒரே போர்வையில் தூங்குவாங்க. வறுமையிலையும் கூட நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அன்னைக்கு விறகடுப்பில் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து எளிமையாக வாழ்ந்ததுனால பொய்யும் திருட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டால் அத்தனை பேருடைய மனமும் இயங்கும். இன்றைக்கி நல்லா இருக்கிறியான்னு கேட்குறக்கும் கூட ஆள் இல்லைங்க. அப்போ காலம் வேகமாக போகுது இல்லையா? இப்போ நம்ம அப்போ அந்த காலத்தில் பாசமாக பழகும்போது வருஷம் வருஷம் ஜோதிடம் பார்க்குறக்காக ஜாதகம் எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போவாங்க. போய் இந்த காலத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன கோயிலுக்கு போகணும், இந்த வருஷம் வெள்ளாமை எப்படி விளையும், இன்றைக்கி கந்தயம் எப்படி இருக்குது, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கே ஜோதிடத்த கால்நடையாக போய் வீட்டிலையே போய் உட்காந்து சிமிலி விளக்கில் உட்காந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க. நான் அவங்க பின்னாடியே நாங்கள் போவோம். அந்த வறுமை தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பாக அவங்க போகும்போது பஞ்சாங்க பையன் எடுத்துகிட்டு போவோம். அப்படி போகும்போது தான் அவர் லக்கணமே போட்டாச்சே, ஏன் மாந்தி கணிதம் கணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மாந்தி வந்து அந்த துணை கிரகமாக வருது. அந்த சூரியனுடைய மகன் சனி, சனிக்கு துணை கிரகமாக வந்ததுனால அவருடைய மகனாகவே இருந்து துணை கிரகம் மாந்தி. இந்த மாந்தி ஒன்று தான் இந்த அழுகி போகிற பொருள். நம்ம உடம்புல இந்த புண்ணு வந்துச்சுன்னா ஆறவே ஆற மாட்டேது பார்த்தீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் இந்த மாந்தி தோஷம். அழுகி போகக்கூடியது டெத்து, ஏன்னா அதை லாஸ்ட். சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி, எல்லா கர்மாவும் மாந்தி கிட்ட தான் போயிட்டு இறுதி இறுதி எல்லாமே அங்கே தான் போய் லாக்காதுங்க அந்த மாந்தி. அதனால தானே குளிக காலத்தில் ஒரு காரியம் செஞ்சால் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த இறப்பு வந்து குளிர் காலத்துல எடுக்காதீங்க, அதை பார்த்து எடுங்க. இல்லாட்டி தொடர்ந்து வீட்டுல ஏதாவது டெத்து நடக்கணும், அதனால டெத்துங்கிறது அங்கதான் பிறக்குது பாருங்களேன். அதான் மாந்தி, அதான் ஒரிஜினல் விஷயம். இதெல்லாம் ஆதி காலத்துல அந்த குளிர் காலம் பார்த்து, அந்த நேர காலம் பார்த்து, அந்த தனிஷ்டா பஞ்சமி எல்லாம் பார்த்து தான் அந்த பிரேதத்தை எடுப்பாங்க. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சி காணாமல் போகிறது, மனநிலையாக எங்கேயாவது சூசைட் பண்ணுறது, ஆற்றுல போய் தெரியாமல் விழுந்துறது, இல்லை கொடுமை தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணிக்கிறது, இப்படி இருக்கிறவங்களுடைய ஆத்மா சாபம் யாருக்கு அந்த குடும்பத்தில் இருக்குதோ அவங்க வம்சத்துக்குள்ள தான் இந்த லக்கணத்தில் மாந்தி பிறக்கும். ஏன்னா அந்த துர்மரண தோஷத்துக்கு தான் இந்த மாந்தி வந்து உள்ள கனெக்ட் ஆகுது. இது இன்னைக்கு எடுக்கலைங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 300 வருஷம் நான் சொல்கிறேன். மாந்தி கணிதம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்களுடைய ஆதாரமாக எல்லாருமே இருக்கு. எங்களுடைய வீட்டில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா படமெல்லாம் ஆதி காலத்தில், இப்போ கொஞ்சம் ஓவியமாக வரைஞ்சி வச்சுக்கிறது கொஞ்சம் இருக்குது, இப்போ கரண்ட்ல ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குது, இப்போ கரண்ட்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு சுத்தீவ. சரி, இவங்க எல்லாம் ஒரு 300 வருஷ தலைமுறையிலேருந்து ஜோசியம் பார்த்துக்கறதுனால ஞாபகார்த்தமாக அதை வச்சுக்கிறேன். அப்போ அவங்க எல்லாம் ஜோதிடத்திலேயே எல்லாம் கணிதம் பண்ணுவங்க தான், மாந்தி கணிதம் பண்ணுவங்க தான். அப்போ அந்த பாரம்பரியமாக நம்ம வந்து அதை பண்ணினதுனால இந்த மாந்தி பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொன்னால் அதில் இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இல்லைங்களா? அதனால அந்த மாந்தி பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த அடிப்படை விளக்கமே இவ்வளவு நேரம் போகுது. மாந்திக்கு இவ்வளோ விளக்கம் இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க மாந்தி பற்றி. இப்போ தான் நான் சொல்லவே போகிறேன். அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அந்த பாடி அழுகி போய் யாருமே ஒருத்தர் அடக்கம் பண்ணுறக்கு ஒரு நாதியே இல்லையே அப்படின்னு அது வேதனையோடு அந்த ஒரு வேதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவி கொத்தி மீன் கொத்தி அதனுடைய துர்வாசம் அடித்து
ஒரு ஆத்மா ஒரு மனித பிறவிக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு, அந்த ஆத்மாவும் அங்கே தான் இருக்கும், அந்த உடம்பும் அங்கே தான் இருக்கும், யாராவது ஒருத்தராவது இதை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அது நினைக்கும். அப்போ அந்த ஆத்மா பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஒருத்தருமே இல்லைன்னா, அது எந்த சொந்தக்காருடைய ரிலேட்டிவில் அந்த இறப்பு வந்ததோ அவங்க குடும்பத்துக்கே இந்த ஆத்மாவோட சாபம் தான் லக்னத்தில் மாந்தி. அதனால தான் அந்த பிரேத சாபம் என்று பொருள். இதுக்கு பேர் சிம்பிளாக சொல்லியாச்சுங்க, பிரேத சாபம். ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி இறந்துட்டாங்க கூட கரெக்டாக திதி கொடுத்தா தானே அந்த ஆத்மா சாந்தி ஆகும். கண்டிப்பாக கண்டுக்காம இப்போ விட்டுறாங்க, இப்போல்லாம் ரொம்ப கண்டுக்காமல் விட்டுறாங்க. முதல் நாள் தேடுவாங்க, போய் சோழி போட்டு பார்ப்பாங்க, பிரசனம் போட்டு பார்ப்பாங்க, வெத்தலை போட்டு பார்ப்பாங்க, ஆதங்கப்படுவாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பாடி வாங்கிடும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி எல்லாம் வந்து எல்லாமே வேறு மாதிரி ஒயர்லெஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் காலகட்டங்கள் அந்த பிரேத தோஷம் இருந்துச்சுன்னா, இந்த மாந்தியோட சாபம் லக்னத்தில் இருந்தால் முதல் அந்த ஜாதகருடைய முகத்தை வந்து அப்படியே இருளாக்கிடுது. லக்னம் தான் முகம். ரெண்டாம் இடம், மூணாம் இடம், நாலாம் இடங்கிறது அந்தந்த பாவம் தனி. லக்னம் தான் முகம்ங்க. ஒரு மனிதருக்கு லக்னம் தான் முகம். இந்த டெத்துக்கு உண்டான கிரகம் மாந்தி போய் லக்னத்தில் உட்காந்துருச்சுன்னா, முதல் முகம் வந்து இந்த மங்கு விழுகிறது, இந்த கருவாகிறது, அந்த மாதிரி ஒரு இருளாயிறது, முகத்தில் வந்து இந்த தேஜஸ் எல்லாம் போகிறது, இது எல்லா அறிகுறிகளையும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கு, மங்கி போயிடும் ஃபேஸு. ஆமாங்க, நான் ஒருத்தரப்போ அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட அனுமதியே கேட்கலான்ட்டு இருக்கேன். அவர் லக்னத்தில் மாந்திங்க, இந்த நீக்குரக்காருடைய கலரில் முகம் இருக்குது, அவரோட உடம்பு சவுப்பாக இருக்கு, அந்த அளவுக்கு அந்த கருப்பு ஆக்கிட்டே வருதுங்க அந்த முகத்தோட தன்மை. அவங்கவுங்களுடைய கலருக்கு அவங்க அழகாக இருக்குன்னு அவங்க நினச்சிக்குவாங்க, ஆனால் அந்த இருள் போய் அப்படியே மூடிடும் அந்த முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கு. காலையில் எந்திரிச்சு உட்காந்துட்டு நெகட்டிவ் சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த டெத்து வெளியில் போகலையே. இப்போ எப்படி இங்கே உங்களுக்கு இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால், அப்போ பிரேத தோஷம் அந்த குடும்பத்தில் இருந்தால் கடவுள் எப்படி உள்ளே வருவார்? கரெக்ட். நீங்கள் கோயிலுக்கு போய் எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கடவுளையும் பார்த்துட்டு வந்துட்டேனே, இனி எங்கே தான் நான் போகட்டுன்னு கேட்குறவங்களுக்கு, இந்த பிரேத தோஷம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து இப்படி போட்டீங்கன்னா புண்ணியம் எப்படி வரும்? முதல்ல இந்த பிரேதத்தை வெளியேற்றினா தானே கோயில் புண்ணியம் உள்ளே வரும். அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு லக்னத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்க ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லக்னத்தில் மாந்தி தோஷம் நிவர்த்தியாது. ஏன்னா இவங்க வழியில் ஒருத்தர் இறந்து போனவரை யாரோ எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க, அந்த பலன் புண்ணியம் அவங்களுக்கு தான். அப்போ இவருக்கு தெரியாமையே போயிருச்சு. இப்போ இவர் ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து ஜிஹெச்சில் சொல்லி அரசாங்க அனுமதியோட லெட்டர் வாங்கி போலீஸுடைய கண்ட்ரோலில் மயான வரைக்கும் போய் ஒரு கோடி துணி ஒரு மாலை போட்டு அந்த ஈமகாரிய செலவு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு அடக்கம் பண்ணிட்டு அந்த தொட்டு கும்பிட்டு வந்து ஒரு மூணு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு திதி கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அன்னையோட அவங்களுக்கு பிரேத தோஷம் அன்றோடு நிவர்த்தியாரு. இதுக்கு பாருங்க, இந்த பரிகாரத்தை இதை முத முதல் வந்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த ஆதரவற்ற பிரேதம் ஒன்று கிடைச்சதுன்னா, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அடக்கம் பண்ணாலும் அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா, இது நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரேதத்தை ஜோசியர் சொன்னாரு அரசாங்க முத்திரையோட போலீஸ் அனுமதியோட செய்யுங்க. என்ன ஏன் போலீஸ் அனுமதியோட செய்யணும்? பிரேதம் என்பது இறந்துட்டாலும் கூட அது அரசாங்கத்தினுடைய லெட்டர் வாங்கி செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு ஆதாரம் கண்டிப்பா, அது எந்த தப்பு நாளைக்கு பின்னாடி வராது. இறந்ததுதான் அதையும் ஒரு தப்பு இல்லாம செய்யணும். அப்படி செஞ்சு அவங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ரைட்டு, இதை பண்ணிட்டு இந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிருச்சுங்கிறத நீங்க எதுல தெரிஞ்சுக்குவீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கல்யாணமே ஆக மாட்டேது, அவரு பிரேத தோஷத்துக்கு அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணி திதி கொடுத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு லக்னத்துல மாந்தி தோஷம் வராது. அந்த அவரோட அந்த தலைமுறையோட இவர் இப்பதான் ஆறு ஏழு தலைமுறையா லக்னத்துல மாந்தி வந்துகிட்டே இருந்து இவர் தான் அதை ஸ்டாப் பண்றாரு. அந்த குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க, லக்னம் போட்டு நீங்க கணிப்பீங்க இல்லங்க, அப்ப லக்னத்துல மாந்தி தள்ளியாவது பிறக்கும், ஒன்னும் பன்னெண்டுக்கு போகும் இல்லாட்டி ரெண்டுக்காவது போகும், லக்னத்துல வராது. இது நான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை செக் பண்ணிட்டேங்க. இதுக்கு பரிகார நிவர்த்தி கடவுளே கொடுக்குறாருங்க. இது நம்ம செய்யல, அந்த குழந்தை தாயோட கற்பத்தில் இருந்து பிரசவமாகி அந்த குழந்தை வெளியில் வந்து இந்த டயத்தில் பிறக்கலாமா, லக்னத்து மேலேயே அந்த குழந்தையை உருவாக்கிடலாமா, இல்லை லக்னத்தை தாண்டி பிறக்கலாமான்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு. இது எவ்வளவு ஒரு சயின்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஜோதிடம் என்பது இதுதான் சயின்ஸுங்க. அதனால தான் என்னோட ஆபீஸ் நேம் வந்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம்னு வச்சுக்கிறேன். சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் சென்டர்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய போர்டு 20 அடி நீளத்துக்கு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஜோசியிருங்க. அது இந்த பாரம்பரிய கலையை வந்து நமக்கு அப்புறம் இந்த கலை நல்லா வாழணும்,
அதை பார்த்து பின்பற்றி மக்களும் நல்லா வாழணும். அதுக்கு தான் இந்த ஆத்துமாத்துமான விஷயங்கள். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிரேத தோஷத்துக்குன்னு ஒரு கோவில் வச்சுருக்கிறேங்க. ஓ, ஸோ இதோட முடியல, கோவில் இருக்கு. ஆமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த பிரேத தோஷம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் குளிச்சுட்டு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா வீட்டில் எல்லாமே முடிச்சுட்டு இந்த பிரேதத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயம் என்னங்கம்மா, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா அங்கே விஸ்வாமித்தர் அங்கே தான் இருக்கார். அப்படியா? ஆமாம். இந்த கோவிலில் வந்து இதை எப்படி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த விஸ்வாமித்தர் கோயிலுக்கு இந்த பதிவுகள் மாதிரி நிறைய சேனலில் நம்ம பேசி இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. விஸ்வாமித்தர் கோயிலுங்க, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ பேர் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னதானமே 1000 பேர்த்துக்கு மேலே நடக்குது. மாதம் மாதம் பௌர்ணமிக்கு எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வருதுன்னு தெரியலைங்க. அத்தனை பேரும் அந்த விஸ்வாமித்தர் பார்க்க வர்றாங்க. இதில் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு வர்றாங்கன்னா, இழந்ததை மீட்டு தரக்கூடியவர் தான் விஸ்வாமித்தர். அந்த கோவிலில் எல்லாரும் தவம் பண்ணாங்க, ஒரு ஒரு சித்தர்களும் தவம் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன தவம் பண்ணார்னா, இழந்ததெல்லாம் மீண்டும் வரணும், இழந்த சக்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு தவம் பண்ணார். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுக்குள்ளேயே நம்ம ஒருத்தரை நினச்சிருந்தாலும் அவர் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு அந்த கோவில் தான். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதுங்க அங்கே. நோய் தீராத நோய் அங்கே போனால் தீரும். கடன் நிறைய இருக்குதுங்க, போன ஜென்மத்தினோட கடன் இருக்குது, இந்த ஜென்மத்தில் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன், எல்லா கடனுக்கும் அங்கே தீரும். இந்த மாதிரி விஸ்வாமித்தருடைய கோவில் இது. ஏன் இந்த மாந்தி தோஷத்துக்கு வந்து விஸ்வாமித்தர் கோயிலை உள்ளே கனெக்ட் பண்ணிச்சிங்கன்னா, நான் இதை சொன்னது எதனால் நான் சொன்னேன்னா, ராவணனை ராமர் கொன்னுட்டார். சரி, அப்போ ராமன் ராவணனை கொன்னதுனால ராமருக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சல்லாங்க. கண்டிப்பாக. ஒரு உயிரை அழிக்கிறக்கும் ஆமாம், ஒரு உயிரை உருவாக்குறக்கும் படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த விஸ்வாமித்தருடைய தசரத மகாராஜாவுடைய மகன் தானே ராமர். ஆமாம். அப்போ தசரத மகாராஜாவை ராமர் பிறக்காததுக்கு முன்னாடி அவரும் ஜோசியர் கூப்பிட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து, எனக்கு புத்திரமே இல்லையே, எனக்கு எப்போ புத்திரம் கிடைக்கிது ஜாதகம் பார்த்துருக்காரு. அப்போ 8000 வருஷம் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு ராஜகுரு இருந்திருக்காரு. அப்போ ஜாதகத்தை பார்த்து கணித்த உடனே ராமர் வந்து பிறக்காததுக்கு முன்னாடியே ஜாதகத்தை கணிச்சு, உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர சோகத்தில் இருக்கிறீங்க, புத்திர யாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்திரம் கிடைக்குன்னு சொல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் அனுமதி கொடுத்தாரு. தசரத மகாராஜா அனுமதி கொடுத்தோன்னே யாகம் நடந்து பூஜை முடிஞ்சோடனே அடுத்த வருஷமே ராமர் பிறக்கிறாரு. ஓ, ராமர் பிறந்த உடனே ராமர்னு இவர் தான் பேர் வைக்கிறார். விஸ்வாமித்ரர். ஆமாம், ராமர்னு பேர் இவர் தான் வைக்கிறாருங்க. அவருக்கு சரித்திரத்தை சாதகம் எழுதுறாரு. கல்யாணம் பண்ணி வச்சது சீதாதேவிக்கும் ராமருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சது விஸ்வாமித்திரம். ஆமாம். பெரிய ஓலைச்சுவடியிலேயே திருமண பத்திரிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த ஓலையெல்லாம் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஓ, பார்த்துருக்கீங்க? இருக்குங்க, அது எல்லாமே இருக்கு. அதைய உருவாக்கி ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் செஞ்சு வச்சவர் விஸ்வாமித்திரன்னு எத்தனையோ பழமை வாய்ந்த காலங்காலமாக விஸ்வாமித்தர் வந்து அந்த வீட்டு குடும்ப ஜோசியராக இருந்து அந்த வீட்டு நிகழ்ச்சியை நம்மளை மாதிரி நடத்தி கொடுத்துருக்கார். அப்படி நடத்தும் போது தான் சீதாதேவியை ராவணன் கடத்திட்டு போனதுனால இவர் கொஞ்சம் கோபம் வந்து அவரை கொல்ல வேண்டிய சூழலை அந்த ராமருக்கு வந்தது. அப்போ என்ன போச்சுன்னா, எல்லா சக்தி வச்சுதான் ராவணனை கொன்னார், அதனால சக்தி இழந்துட்டாரு. திருப்பி இந்த சக்தி எனக்கு போயிருச்சே, நான் எங்க போய் முறையிடுதுன்னு பார்க்கும்போது நம்ம குடும்ப ஜோசியரே விஸ்வாமித்தர் இருக்கும் போது அவர்கிட்டயே போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு தியான நிலையில உட்கார்ந்து பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி கூடங்குளம் விஜயாபதி பக்கத்தில் விஸ்வாமித்தர் தவ நிலையில் இருந்திருக்கார். அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இவர் பிரச்சனை பண்ணாததுக்கு முன்னாடியே இழந்த சத்தை எல்லாம் மீண்டும் வேணும்னு அதுக்கு 3000 வருஷம் தவம் பண்ணிக்கிறார் அங்கேயே. அப்போ உடனே இவர் போய் ராமர் போய், ஐயா நான் இந்த மாதிரி ராவணனை கொன்னுட்டேன், அதனால் எனக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு, இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னொடனே, சரி அவங்க உப்பை நம்ம சாப்பிட்ருக்கோம், ஒரு கஷ்டம்னு வந்திருக்காங்க, நம்ம அதை செய்து கொடுக்கோன்னு சொல்லி அவர் அங்கே உட்கார வச்சு யாகம் பண்ணி நவக்கலச யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில் ஊற்றி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரத்தில் வந்து லிங்க பூஜை பிடிச்சி ராமநாத சுவாமியா ராமன் ஆண்ட நாடு ராமநாடு. ஓ,
இப்படித்தான் அந்த கோவில் வந்ததுங்க. அப்போ யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு முறை விஸ்வாமித்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரேத தோஷம் அவருக்கு நிவர்த்தியான மாதிரி இவங்களுக்கு நிவர்த்தியாயிடும். இதைத்தான் நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தேங்க. இதை வந்து இதை நான் வந்து முதல் முதல் எடுத்து இந்த உலகத்துக்கு விஸ்வாமித்திரரை கொண்டு வந்து எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்தனன்னு சொல்லி பார்க்கும்போது மாந்தி தோஷத்துக்கு இது ரொம்ப சிறப்பான கோவிலாக வந்தது. மாந்திக்கு 27 நட்சத்திரக்கு 27 கோயில் இருக்குது. ஆனால் அந்த லக்னத்தில் மாந்திக்கு மட்டும் பிரேத தோஷம் இருக்கிறதுனால ராமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதனால அங்கே அவருக்கு பிரேத தோஷ நிவர்த்தி பண்ண விஸ்வாமித்திரே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன 18 சித்தர்கள் இருக்காங்க. இந்த 18 சித்தர்கள் அகத்தியரே பெரிய அகத்தியர் தான். ஆனால் அதுலேயே விஸ்வாமித்திர வல்லை, அதுக்கு மேலே அவர் ராஜகுருவாக இருந்திருக்கார். அதனால அந்த கோவிலை நம்ம சொன்னோம். அதனால அந்த கோவிலில் போயிங்க. கடலில் அந்த நவக்கலச பூஜையெல்லாம் அங்கே பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் மாதிரி தான் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு வனாந்தர காடு மாதிரி, அதனால பஸ் வசதி ரொம்ப கம்மி, கடைகள் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே இல்லை. அதனால போகும்போது நீங்கள் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, மாலை, தண்ணி, சாப்பாடு எல்லாம் நீங்கள் தயார் நிலையில் கொண்டுட்டு போய் தான் அவரை போய் பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல அந்த வசதிகள் இல்லைங்க. அதனால் அது ஒன்று நீங்கள் பண்ணணும். அப்புறம் இந்த அன்னதானமெல்லாம் அங்கே போடுறாங்க. எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மக்கள் அரிசி பருப்பு காய்கறி எது வாங்கி கொடுத்தாலும் அந்த தேவஸ்தானத்தில் கொடுத்தா எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சு வர மக்களுக்கு பசியார போடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எந்த வசதி இல்லாதனால போகும்போது நீங்கள் வெறுங்கையில் போகாதீங்க. ஒரு 5 கிலோ அரிசியோ 10 கிலோ அரிசியோ காரில் போகிறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் நெய் இந்த மாதிரி தேங்காய் பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா ஒருவேளை சாப்பாடாவது வர்றவங்களுக்கு இல்லைங்காமல் அன்னதானம் நடக்கும். ஏன்னா நான் நிறைய போய் பார்த்துருக்கேன், பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த அன்னதானம் பண்ணும்போது எல்லோரும் கொண்டு வரக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் அதில் போட்டு சமைச்சு எல்லாத்துக்கும் போடுறாங்க. நான் ஒரு 12 முறை போயிருக்கிறேங்க. ஓ, சிறப்பு. அந்த கோவிலில் இதை விட ஒரு அற்புதமான ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ரீசக்கரம் ஒன்று விஸ்வாமித்திரர் உருவாக்கியிருக்காரு. சரி. அந்த ஸ்ரீசக்கரம் வந்து ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே இவ்வளோ வெரிசில் விஸ்வாமித்திரம் இத்தச்சோடு ஸ்ரீசக்கரமும் அவர் உலகத்தில் ஆதிகால விஸ்வாமித்திரர் அதுக்குள்ளே இருக்கார். ஆமாங்க, ஆதிகால விஸ்வாமித்திரங்க இவ்வளோ பெரிய ஸ்ரீசக்கரம் தான் இருக்கும். அது பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இவ்வளவு சைஸ்தான் இருக்குது விஸ்வாமித்திரம். விஸ்வாமித்திரம் இவ்வளோ சைஸ்தான் இருப்பாரு. அந்த காலத்திலேயே அவரை வந்து ஒரு சித்தரை உருவாக்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க. இந்த இழந்த சக்தியெல்லாம் மீண்டும் பெறணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, இவரோட சக்தியோட ஆத்மா ஆன்மா எல்லாத்தையும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இறக்கி உலகத்துக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. அந்த ஸ்ரீசக்கரத்தை யாராவது கைக்கு கிடச்சி ஒரு முறை தொட்டிங்கன்னா 12 வருஷம் பவர். அந்த கோவில் இருக்கிறவரே சொல்கிறாரு, ஒரு முறை நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த கையில் என்ன தோஷம் இருந்தாலும் போயிடும். இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கை ராசின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த அந்த ஸ்ரீசக்கரத்தை மட்டும் அது கருவறைக்குள்ளே இருக்குதுங்க. அது அனுமதி இல்லை யாரும் போகிறதுக்கு. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒன்று இருக்குதுங்க, வாய்ப்பு இருந்தால் பண்ணி கொடுங்கன்னு ஏதாவது கேட்டால் யாரோ ஒருத்தருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். நான் 12 முறை அந்த ஸ்ரீசக்கரத்தில் கை வச்சுட்டு வந்துருக்குறேங்க. ஒரு ஒரு முறையும் போகும்போது அவர்கிட்ட சொல்லி, ஐயா நாங்கள் ஜோசியர், இந்த கையில் நாங்கள் 90 எடுத்து நல்லா இருக்கோம்னு கொடுக்குறவங்க, எங்களுக்கு இன்னும் பவர் வேணும், இழந்த சக்தியெல்லாம் எங்களுக்கும் விஸ்வாமித்திரோட சக்தி வேணும், 4 பேர்த்துக்கு நாங்கள் சொல்லி கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க, முதல்ல எங்களுக்கு நீங்கள் ஒரு கை வைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு 12 முறை போயிருக்கேன். 12 யாகம் பண்ணியிருக்கேங்க அந்த கோவிலில். அந்த யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க, அந்த கலச தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க. அது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். கடலில் போய் 3 தடவை உருண்டு, இப்படி 3 தடவை உருண்டு வரணும், அப்படி 3 தடவை உருண்டு வரணும். யாராக இருந்தாலும் நம்ம உடம்புல இருந்து பீனை பீனி காற்று கருப்பு எது இருந்தாலும் நெகட்டிவ் எல்லாம் போயிடும். கடலை குளிக்கணும், 3 முறை உருண்டணும், மறுபடி கடலை குடிக்கணும், 3 முறை இப்படி உருண்டணும். இப்படியே உருண்டுட்டு அங்கே தில்லை காளின்னு ஒரு அம்பாள் இருக்குது, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையை ஒரு 3 முறை சுற்றி, இன்னையோடு என்னோடய கர்மா விஸ்வாமித்திரருடைய கோவில்லையே எங்களுடைய எல்லா கர்ம வணிகளும் மாந்தி பிரேத தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாகனு தலை பின்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. அன்னையோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தில் மாந்தி பிரேத தோஷம் நிவர்த்தியாகும். ஒரு அனாதி பேனை ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம்னா அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம். ஆமாம், நான் 1400 பாடி அடக்கம் பண்ணிக்கிறேன். சிறப்பு சார். ஆமாம், அரசாங்க முத்திரையோடங்க, போலீஸ் அனுமதியோட. என்னுடைய என்னுடைய புண்ணியமே இதுதாங்க அதிகமாக. நான் இந்த மாதம் 15 பாடி அடக்கம் பண்ணுங்க. எல்லாமே வீடியோவே வச்சுருக்கேன். நீங்கள் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நான் அடக்கம் பண்ணின அத்தனை பிரேதத்தினுடைய வீடியோக்களும் நம்ம பண்ணின சர்வீஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு அப்புறம் ஒருத்தர் இதை செய்யணும்.
ஏன்னா அனாதி பிணத்தை அடக்கம் பண்றது அஸ்வமேத யாகம் நடத்துன்னு சமம். அந்த ஆத்மா என்ன பண்ணுங்களா, குளிமேட்டு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு கோடி துணி போட்டு மாலை போடுறது யாருமே இல்லைன்னு அதை நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நாலு பேர் கிடைச்ச பெரிய விஷயம் தானே. அந்த ஆத்மா என்ன நினைக்கீங்களா, குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டு கடைசியாக இந்த உடம்பு போய் அடங்கும் போது அது என்ன நினைக்குமா, என்னைய தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் சொந்தமாக எடுத்து கடைசியில் உன்னோட கையில் தான் நான் இந்த குழிக்குள்ளே போகிறேன், இந்த பூமியில் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போகுமா. அந்த வாழ்த்துக்கள் வந்து கிடச்சதுன்னா வராத நோயும் கூட வராதுங்க. ஏதாவது ஒரு நோய் வரும்னு நினச்சா கூட அது வராது. பெரிய பெரிய கொடிய நோய்களோ மருந்தில்லாத நோய்களோ அது வராமல் இருந்தாலே பெரிய புண்ணியம். அத புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கேள்விப்பட்டிருக்கேன். அப்பப்போ ஒரு வரி ஒவ்வொரு வரிகளை எடுத்து நான் அந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன். அதுக்குத்தான் இந்த வார்த்தை, இந்த முற்பிறவில செய்த பாவங்கள் சொல்லி விளக்கு போடுறக்கு ஒண்ணு போட்டுக்கிறேன் பாத்தீங்களா, அது நீங்க விளக்கு விஸ்வாமித்திர கோயில போடும் போதும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லி முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணைகளும் நான் இந்த பூலோகத்தில் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகனு சொல்லி நீங்கள் விளக்கேற்றினாலே உங்கள் கர்மாவும் நிவர்த்தியாகும். சரி என்னங்கம்மா, இதெல்லாம் சிறப்பாக இந்த வீடியோவில் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்தில் மாந்தி இருக்கோ அவங்கவுங்க அந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்கிறாரு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதுக்காகவாது விஸ்வாமித்திர கோயில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த வழியை காமிச்சு கொடுத்தவங்களுக்கு 1% ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நன்மை கொடுப்பார். என்னங்கம்மா, நம்ம ஜோதிடர் ஒரு தூதர்கள் தான், ஒரு வழி காமிக்கிறாங்க. அந்த கோயிலை கண்டுபிடிச்சி ஆனந்தமாக பார்த்துட்டு வந்து நம்மெல்லாம் அசுர வளர்ச்சிக்கு போகிறக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே விஸ்வாமித்திர தாங்க. அதனால மெம்மேலும் நல்லா இருக்குங்க. இந்த பதிவே பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து பொறுமையாக முடிக்கணும் இல்லைங்களா, ஏன்னா அவ்வளவு நேரம் இந்த ஒரு பதிவே இவ்வளவு நேரம் போகும். அதனால இந்த லக்னத்தில் மாந்திக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கு தீர்வு வந்து அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ஜென்ரேஷன் வாழையடி வாழையா 21 அந்த வம்சத்தில் மாந்தி தோஷம் வராது. சிறப்பு சார். ஆமாம், மாந்தின்னு ஆரம்பித்தேன், மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, லக்னத்தில் மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, பிரேத தோஷத்தை பற்றி சொன்னீங்க, அதுலேருந்து எப்படி நிவர்த்தி ஆகணுன்ற விஷயத்த சொன்னீங்க. அதுக்குள்ளே ஒரு சமூக சிந்தனை இருக்குது. அதாவது நீங்கள் 1400 ஆதரவற்ற பிரேதங்கள் இவங்களை வந்து நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த விஷயத்தை நம்ம சமூகத்துக்கு வந்து நம்ம பதிவு. ஆமாங்கம்மா, நம்மளை போல் எல்லாரும் வந்து இப்போ இந்த பதிவு மாதிரி நிறைய யூடியூப் சேனல் சொல்லிக்கிறேங்கம்மா. அதில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் அனாதி ஆதரவற்ற பிரேதங்கள் எங்கேயுமே இல்லை. அங்கங்கே எங்களுக்கு லக்னத்தில் மாந்தி இருக்குன்னா அந்தந்த ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரஸ்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி மாந்தி தோஷத்துக்கு ஆதரவற்ற பிரேதம் அடக்கம் பண்ணுனா ஒரு அஸ்வமேதையாக நடத்துக்கு சமம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஈமகாரியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு அதுக்குரிய செலவை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே நீங்கள் தமிழ்நாடே சுத்தமாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகுது. இதெல்லாம் வந்து ஆத்மாதான் வாழ்த்தோணுங்க. நிச்சயமா, ஸோ இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே உபயோகமா இருந்தது சார். ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள். 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.